தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வந்துட்டு போங்க. என்ன சார்? தம்பி, இந்த ஏரியாவில் குழந்தைங்களுக்கு ஜாலியாக சம்மர் கேம்ப் நடத்துகிறாங்களே, அது எங்கன்னு தெரியுமா? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கங்க. இருங்க, சம்மர் கேம்ப்ல ரொம்ப முக்கியம் தம்பி, நான் கேட்டது சொல்லிட்டு போங்க. இங்க குழந்தைங்களுக்கு ஜாலியா சம்மர் கேம்ப் நடத்துறாங்களே, அது உனக்கு தெரியுமா? பேர் என்ன? பேரெல்லாம் எதுக்கு தம்பி? அதான் சம்மர் கேம்ப் சொல்றேன்ல, குழந்தைங்களுக்கு ஜாலியா ஜிலு ஜிலுன்னு சம்மர் கேம்ப். இல்லங்க, பேரு, டோர் நம்பர், அட்ரஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்லுவல்ல. அதெல்லாம் எதுக்கு தம்பி? சம்மர் கேம்ப் தெரியுமா தெரியாதா? என்னடா முட்டாத்தரமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல, என்ன பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? தெரியுமா தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? தெரியும். வேண்டாம், தெரியும். என்னண்ணா என்ன பண்ணாங்க? இல்லடா, குழந்தைங்க சம்மர் கேம்ப் நடத்துறேன் தெரியுமான்னு கேட்டேன்டா. இவன் தெரியாது கேட்டா. வேண்டா, தெரியாது சொல்றேன். டேய், அவனை தெரியாதா? நீங்க ஏன்டா போட்டு அடிக்கிறீங்க? மிராக்கிள் சம்மர் கேம்பே நாங்கதாயா? உன்னையா நீயே கேக்குற? ஏன் கேக்குறனா? ஏண்டா, இந்த ஏரியால மிராக்கள் சம்மர் கேம்ப் எத்தனை பேருக்கு தெரியும் தெரிஞ்சுக்க வேணாம்? எவ்வளவு பணத்தை செலவு பண்ணண்டா, எவ்வளவு விளம்பரம் பண்ண, காலையிலேருந்து யாரை கேட்டாலும் மிராக்கள் சம்மர் கேம்ப்பா நல்லா தெரியும் சொல்றான்டா. இவன் ஒருத்தன் தான்டா தெரியாதுன்றான், சோசியல் மீடியா உள்ளா சுத்துறான்டா. ஏண்டா நாளைக்கு வரமாட்டா? நீ தெரியாதன்னு மட்டும் சொல்லி பாடுறா. இந்த வீட்டை குடி இருக்கிறத நான் பாக்குறேன்டா. டேய், கிளம்புங்கடா, அடுத்த சொல்ல என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு, புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே.